இப்போ நம்ம என்னதான் வந்து மேனிஃபெஸ்ட் வந்து பண்றோம், அடுத்தவங்களுக்காக பண்றோம் அப்படின்னும் போது அவங்க நெகட்டிவா தான் இருக்காங்க. நம்ம அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம எப்படி அவங்கள மாத்த முடியும்? லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. யூனிவர்ஸை பத்தியும் ஒரு நல்ல அபிப்பிராயமோ ஓகே ஒரு நம்பகத்தன்மையும் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம அவங்க நல்லா இருக்கணும், அவங்க உடம்பு சரியா இருக்கணும், இல்லை அவங்க சக்ஸஸ் வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும் ஓகேவா, இல்லை நல்ல படிப்பு, நல்ல ஜாப், நல்ல மார்க்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். உங்களை சேர்ந்தவங்களுக்காக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படும் போது அப்போ நம்ம இதெல்லாம் எப்படிங்க அவங்களுக்காக பண்ணுறது? நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து நெகட்டிவிட்டி வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணுங்க. வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா. ஐ எம் எ ஃபிலிம் டைரக்டர். பேய் கொட்டு அப்படிங்கிறது தான் நான் எடுத்த படம். சீக்கிரமாகவே தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம். அப்போ நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் அ லா. லா மீன்ஸ் வாட்? ரூல்ஸ். ஓகே, இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்தும் போது சில விதிமுறைகளுக்கு நம்ம உட்பட்டு தான் நம்ம இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்துறோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா, நம்ம நம்மளுக்காக மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணும்போது அந்த விதிமுறைகள்லாம் நம்ம ஒழுங்கா கடைபிடிப்போம். இப்ப நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னா அது நீங்க மட்டும் பண்ணல, நீங்களும் பிரபஞ்சமும் சேர்த்து பண்றீங்க. இட் இஸ் எ கோ கிரியேஷன். நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணக்கூடியது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஓகேவா. அப்போ நீங்க மூணாவது நபருக்காக நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க. நீங்க பிரபஞ்சம் ரெண்டு பேரு, இன்னொருத்தர் போது அவங்க மூணாவது தானே. இப்ப நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். நீங்க மேனிஃபெஸ்ட் அவங்கள வச்சு பண்றீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஃபுல் டைம் பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவிட்டி வராம இருக்கணும் ஓகே, அந்த மாதிரி நிறைய விதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், புரிஞ்சுக்கணும். யூனிவர்ஸ் அவங்க கிட்ட பேசுறது எல்லாமே உங்ககிட்ட பேசுறத விட அவங்க கிட்ட ஜாஸ்தி பேசுவாங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அப்போ அவங்க பேசுறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல எப்படி டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம், இன்னொருத்தரை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. அப்ப அவங்க ஃபுல் நெகட்டிவிட்டியில இருப்பாங்க. நம்ம நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும்போது நம்ம அவங்கள போய் நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி இரு அப்படி இருன்னு நம்ம சொல்லவே முடியாது ஓகே. இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்கள இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்க மாதிரி, ஒருத்தர் ஒருத்தர் பாசமா இருக்க மாதிரி, அன்பை பகிர்ந்துக்கிற மாதிரி, அது மாதிரிலாம் நீங்க விஷுவலைஸ் பண்ணி எல்லா அஃபர்மேஷன்ஸ் பண்ணி, மிரர் டெக்னிக், வாட்டர் டெக்னிக், ஹோ போனோ போனோ ப்ரேயர், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஓகே நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க இந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிப்பீங்க. எப்படி பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. பேசிக்கா நான் இதை சொல்றேன், ஃபர்ஸ்ட் தாட்ன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ரூல்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரூலே அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இருக்கும் போது அவங்க நாலு கெட்ட வார்த்தை பேசலாம், சட்டுன்னு கோவப்படலாம், சட்டுன்னு கத்தலாம், இல்லை நாலு பேர்த்துக்கு ஏதாவது ஒரு தவறான செயல்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம். அவங்களுக்கு தெரியாமலே யாருக்கோ ஒரு தவறான செயல் செஞ்சு விடலாம் அவங்க ஓகேவா. இல்லை ஒரு டிப்ரெஷன்லையோ ப்ரெஷர்ல டென்ஷன்ல இருக்கலாம், அவங்க டியூட்டி காரணமாக அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ நீங்க ஒருத்தர் மட்டும் பிரபஞ்சத்து கூட இணைஞ்சிக்கிட்டு ஓகே, நீங்க ஒருத்தர் மட்டும் இங்க குதிச்சு 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 மேனிஃபெஸ்டேஷன் என்னதான் பண்ணாலும், பாசிட்டிவிட்டியில இது பண்ணாலும் ஓகே, இந்த பர்சன் நெகட்டிவ்ல போயிட்டே இருக்காரு, நீங்க பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கீங்க, பிரபஞ்சம் மேல இருக்காரு, நீங்க மூணு பேரும் சேர்ந்துதான் இது கோ கிரியேஷன். இப்போ மூணு பேர் கொண்டது, இது எப்படி இது வந்து சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும், கரெக்டா? சோ இது ஒரு டிராபேக். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, செகண்ட் எக்ஸாம்பிள்,
இப்போ நீங்க வந்து ஒரு பர்சனுக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க. அவங்க பாசிட்டிவ் பர்சனா நெகட்டிவ் பர்சனா ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்க்கணும். பிரபஞ்சத்தை நம்புறவங்களா நம்பாதவங்களா அதை பாருங்க. நம்புறவங்களா இருந்தாக்க சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களோ அது நடக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அவங்க நம்பாதவங்களா இருந்தாலும் ஓகே, ஒரு நெகட்டிவா பேசுறதோ, பிரபஞ்சத்தை பத்தி தப்பா பேசுறதோ, உங்களை பத்தி தப்பா பேசுறதோ, அப்படி நெகட்டிவிட்டி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா சப்போஸ் அந்த பர்சன் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கறவரா இருந்தா, ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, அவங்க வந்து பிரபஞ்சத்தையோ உங்களையோ ரொம்ப நெகட்டிவாவோ இழிவாவோ பேசுறவங்களா இருந்தா, நீங்க என்னதான் நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்காக பண்ணாலும் அவங்க இந்த நெகட்டிவ் சைட்ல கீழே தான் போயிட்டு இருப்பாங்க, அதுவும் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்காது. ஓகேவா? ஸோ நீங்க யாரை சூஸ் பண்றீங்க அது ஒரு கோ கிரியேஷனுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் பிரபஞ்சமும் அந்த பர்சன் முக்கோண மாட்டோம். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இது ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கீங்க. தேர்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை, உங்க வீட்லேயோ இல்லை உங்க ஃப்ரெண்டுக்காகவோ நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பர்சன் ஏன் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, ரொம்பவே வந்து முடியாம இருக்காங்க, ஏதோ ஒரு பார்ட்ஸ் லைக் கிட்னி லிவர் இல்லை ஏதாவது ஒரு புது புது நோயோட பேர்லாம் இருக்கும்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தோஸ் நேம்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து அதை நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க அதை நம்புறவங்களா இருந்தாலும் நம்பாதவங்களா இருந்தாலும் ஒரு தாட் அவங்க நெகட்டிவாக போட்டாங்களோ இது வந்து நடக்காது. ஓகே, நீங்கள் அவங்களுக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஹோ போனோ போனோ ப்ரேயர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நாலு ரொம்ப ஹையஸ்ட் வைப்ரேஷனல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அதில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உலகத்தில் எல்லாருமே யூனிவர்சலாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ப்ரேயரை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியும் சரியாகும், அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியும் சரியாகும். இங்க தான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க, யாருக்காக? உங்களுக்காக இல்ல, உங்களை சேர்ந்தவங்களுக்காக. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நீங்க அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்படியே அதோட அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நெகட்டிவிட்டி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட அந்த உடல் வலி, அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கு இல்லையா, அது நீங்கள் அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்கள் உடலில் ஒரு ஹெவினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் அவங்களுக்காக பண்ணும்போது. ஓகேவா? அப்போ அந்த ஹெவினஸ் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றா கண் எரிச்சல் இருக்கலாம், இதெல்லாம் சிம்டம்ஸு, கண் எரிச்சல் இருக்கலாம், இல்லை இந்த ஷோல்டர் புடனின்னு சொல்லுவாங்கல்ல இங்கே இந்த தலைக்கு கீழே இந்த பகுதி இங்கே ரொம்ப வலிக்கும், இந்த பேக்கு இந்த பிளேஸு கழுத்து கீழே அது புடங்கின்னு சொல்லுவாங்க அங்கே, அப்புறம் இந்த ஷோல்டர்ஸ் இது ரொம்ப வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும், ரெண்டு பேர் இது தொங்குற மாதிரி, ரெண்டு பேர் உங்கள் தோலை பிடிச்சி தொங்கினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இங்கே பயங்கரமாக வலி இருக்கும், அப்புறம் பேக்கில் பெயின் இருக்கும். ஓகேவா? பேக் சைடில் தான் மேக்சிமம் பெயின் இருக்கும், ஃப்ரண்டில் அவ்வளோ இருக்காது. இப்படி வலிச்சதுன்னா நீங்கள் யாருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களோட நெகட்டிவிட்டியோட அந்த தாக்கம் உங்ககிட்ட வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு நீங்க ஹோ போனோ போனோ ப்ரேயர் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உங்களோட நெகட்டிவிட்டியும், இப்போ உங்களோட நெகட்டிவிட்டினா உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா அந்த உடல் வலி, அதுவும் சரியா போகும். அவங்களுக்கும் கொஞ்சம், ஏன்னா அவங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நீங்க தானே இப்ப மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அதனால அங்கிருந்து இங்க கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிதான் நீங்க ஹோ போனோ போனோ ப்ரேயர்ல அடுத்தவங்களுக்காக பண்ணும் போது இப்படிதான் இது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்தவங்களுக்காக நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, உங்க குழந்தைங்களுக்காக இருக்கலாம். ஓகேவா? இப்ப அவங்க மார்க்ஸ் நல்லா எடுக்கணும்,
டென்த்து படிக்கிறாங்க, டுவெல்த்து படிக்கிறாங்க, மார்க்ஸ் அவங்க நல்ல ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும், இல்லை இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும் போதும் இது என்ன அப்படின்னா, நீங்களும் யூனிவர்ஸும் மட்டும் இல்லாமல் அந்த மூணாவது உங்கள் குழந்தைக்காக நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இட் இஸ் லைக் எ ட்ரையாங்கிள், நீங்கள் யூனிவர்ஸு உங்கள் குழந்தை, ஒரு ட்ரையாங்கிளாக தான் இது ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட பிள்ளைகளோ இல்லை உங்களோட புருஷனுக்காகவோ இல்லை உங்களை சேர்ந்த ஏதோ உறவுக்காகவோ நீங்கள் வந்து இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது அவங்க ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருந்தால் இது சட்டன் நடக்கும். நெகட்டிவ் பர்சனாக இருந்தால் அகெயின் த சேம் திங், இட் வோன்ட் ஹேப்பன். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம மார்க்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இப்போ உங்கள் குழந்தைங்களோட மார்க்குக்காகன்னு சொல்லி நீங்கள் பண்ணும்போது சில பேர் டவுட்ஸ் கூட கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, இந்த மாதிரி நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன் இவ்வளோ மார்க் வரணும்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ தான் வந்திருக்கு, பட் ஸ்டில் நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நான் நம்புகிறேன், ஆனால் ஏன் மார்க் கம்மியாயிடுச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கூட சில பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே, உங்களுக்கும் யூனிவர்ஸ்குள்ளார மட்டும் கனெக்ஷன் இல்லை, இப்போ உங்கள் பிள்ளை கூடயும் கனெக்ஷனு. அப்போது நீங்கள் வந்து அவங்க ஒரு 90க்கு மேலே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கியாச்சு, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவங்க வாங்குவாங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றினா ஃபியூச்சரில் சொன்னால் நடக்காது. ப்ராப்பரான அஃபர்மேஷன், ப்ராப்பராக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறோமான்னு தெரிஞ்சு அப்புறம் நீங்கள் சொல்லணும், அந்த இடத்துல பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஏன்னா நம்ம இது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க் நல்லா வரணும், நம்ம திரும்பி திரும்பி அதை வந்து வாங்கியாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக நாம் இருப்போம். ஆனால் இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க நெகட்டிவாக தான் இருப்பாங்க. எப்படி இப்படி 100%ஆ நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அவங்க இருக்கிறது ஸ்கூல்ல மேக்சிமம் டைம், ஓகே, வீட்டுக்கு கொஞ்சம் டைம்ல தான் இருக்காங்க, அந்த ஸ்கூல்ல ஃபுல்லா ப்ரெஷர் தான் கொடுக்குறாங்க, இவ்வளோ மார்க் எடுத்தாகணும், இப்படி பாஸ் பண்ணி ஆகணும். கடைசியில் என்ன ஆகும்னா, இதுவே அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிறதுக்கு இதுவே ஒரு வாய்ப்பை தேடி கொடுத்துருது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாத ஒரு கிளாரிட்டியான மைண்டோடவும், ஓகே, நல்ல ஃபோக்கஸோடவும், பாசிட்டிவான திங்கோடவும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கோடவும் அந்த குழந்தைகள் படித்தா மட்டும்தான் அது அவங்களுக்கு பதியும், அவங்களால பர்ஃபார்மும் நல்லா பண்ண முடியும். படிச்சு பதிஞ்சா மட்டும் போதாது, அதில் போய் பர்ஃபார்ம் பண்ணி எழுதணும்ல, அப்போ தானே இது பண்ண முடியும். ப்ரெஷர்லேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா, மைண்டு ஹாஃப் தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நீங்களே யோசிங்க, ஒரு பதட்டமாக இருக்கும்போது உங்களோட மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்குது, உங்களோட வாய் திக்கும், பேசவே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வராது, நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை நம்மளால் ப்ராப்பராக சொல்ல முடியாது. அதே நீங்கள் நிதானமாகவும் ஃபோக்கஸ்டாகவும் ஒரு கிளாரிட்டியான மைண்டோடவும் ஒரு பாசிட்டிவ் திங்கோட இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத 100% இல்லை 200% சூப்பராக சொல்லுவீங்க. கரெக்ட் தானே நான் சொல்கிறது. அப்போ அந்த குழந்தைங்களை இவ்வளோ ப்ரெஷர் தான், ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி, படிச்சு ஹோம்ஒர்க் பண்ணியா, இது எழுதுனியா, அதை எழுதுனியா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் பண்ணியா 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 பண்ணி, அந்த பிள்ளைங்களை இவ்வளோ தான் டார்ச்சர் இல்லை டியூஷன் வேற இதில், காலையில் விடியகாத்தாலே எழுந்திரிச்சு அனுப்ப வேண்டியது, ப்ராப்பரான ஸ்லீப்பு கிடையாது. அப்போது இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவிட்டி தானே, லோ ஃப்ரீக்வன்சிஸ் தானே. அப்ப நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், ஏன் நடக்கல ஏன் நடக்கல ஏன் நடக்கலன்னு இந்த நடக்காம இருக்கிறது காரணமே நீங்க தானே, நீங்க கொடுக்குற ப்ரெஷர் தானே, வீட்டுக்கு வந்தா நீங்க கொடுக்குற ப்ரெஷரு, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல டீச்சர்ஸும் பிரின்சிபல்ஸும் அவங்க கொடுக்குற ப்ரெஷர். வாட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன், யூ ஷுட் பி பாசிட்டிவ். அவன் நல்ல மார்க் வாங்கிடுவான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு பண்றது பூராமே உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்களை போட்டு திட்டுறதும் மிரட்டுறதும் அடிக்கிறதும் உதைக்கிறதும் பிளாக்மெயில் பண்றதும், நீ மார்க் மட்டும் கம்மி பண்ணி வாங்கி பாரு, நீ இது வேணும்னு கேட்டல்ல, அது இனிமே அவனுக்கு நான் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபியர், ஆல் த மோர் ரீசன் இஸ் ஃபியர் வை தே ஆர் கெட்டிங் வெரி லெஸ் மார்க்ஸ். ஏன் அவங்க கம்மி மார்க் வாங்குறாங்கன்னா அந்த பயம். நீங்க வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்க லோ ஃப்ரீக்வன்சி கொடுக்கறதுக்கு நீங்களே வழிவகை பண்ணிட்டு அப்புறம் இந்த பிரபஞ்சம் வந்து மார்க் கொடுக்கல கொடுக்கலன்னா நீங்க மூணு பேரை சேர்ந்து பண்ணக்கூடியது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். அப்ப நம்ம இதெல்லாம் எப்படிங்க அவங்களுக்காக பண்றது, நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து நெகட்டிவிட்டி வருதே
அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேவா, எத்தனை தடவை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு அஃபர்மேஷன் கண்டிப்பாக போட்டுருங்க. என்ன அஃபர்மேஷன் தெரியுமா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நோட்டட் டவுன் இன் யுவர் டைரி. என்ன அப்படின்னா, உங்களை சேர்ந்தவங்க யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க. ஓகே, பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள், இப்போ உங்கள் பொண்ணுக்காகவோ உங்கள் பையனுக்காகவோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்காகவோ இல்லை உங்கள் அம்மா அப்பாக்காகவோ யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்க பேர், அவங்களோட நேமு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன உறவு, அந்த டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது, ஓகேவா, அவங்க கண் எப்படி இருக்கும், அவங்க ஹைட் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன நிறத்தில் இருப்பாங்க, ஓகே, எந்த மாதிரி இருப்பாங்க, அது எல்லாத்தையுமே, அவங்களோட ஸ்மெல் எப்படி இருக்கும், அவங்க என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, அது கூட நீங்கள் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஓகே, பிரபஞ்சத்துக்கிட்ட கண்ணை மூடி பேசுங்க. ஓகே, உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அவங்க உங்கள் பையனாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பொண்ணாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க வந்து பிரபஞ்சத்தோட இணைப்பில் வந்துட்டாங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அவங்க பிரபஞ்சத்தை உணர்ந்துட்டாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, அவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எல்லா பிளஸ்ஸிங்ஸும் பரிபூர்ணமாக ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷனும் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்து பிரபஞ்சத்து கூட என் கூடையும் இணைப்பில் இருந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனையும் அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்து அழகாக நடத்தி கொடுத்துட்டாங்க. நான் நடத்துகிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. அவங்களுக்கு உடம்பு சரியாகணும்னு நான் நினச்ச இந்த மேனிஃபெஸ்டேஷன் அழகாக சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது. அவங்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. அவங்க யாருங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் பேராக இருந்தால் இப்போ கோகுல், கார்த்திக் இல்லை தீபக் அந்த மாதிரி உங்கள் பையன் பேரோ உங்கள் பொண்ணு பேரோ உங்கள் ஹஸ்பண்ட் பேரோ அவங்க நேமை சொல்லி, ஓகே, தீபக் கூட நான் பண்ண இந்த மேனிஃபெஸ்டேஷன் சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது. இப்போ உங்கள் நீங்கள் லவ்வரை ஈர்க்கிறீங்க அப்படின்னா அந்த லவ்வரோட நேமை சொல்லுங்க, சொல்லி அவர் கூட நான் பண்ண இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது, அவர் கூடையும் இந்த பிரபஞ்சத்து கூடையும், ஏன்னா நீங்கள் மூணு பேரும் தானே இருக்கீங்க, அந்த பர்சனோட நேமும் பிரபஞ்சம் அவங்க நேமு உங்களை பற்றி நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அருமையாக சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது, என்னோட ஆசை நிறைவேறி விட்டது, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இதுதான் உங்களோட அஃபர்மேஷன். இப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்க அவங்களுக்காக என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் அழகாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அடுத்தவர்களுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பராக சக்சஸ், உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சேர்ந்தவங்களுக்கும் பிரபஞ்சத்தோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.